ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கரூர் சமையல் வீடியோஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் அவரக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறந்தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு நாலஞ்சு பல் பூண்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு தக்காளி நாலா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சமாக வெளக்கண்ண ஆட் பண்ணிக்கலாம் விலக்கெண்ண வந்து உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதனால் கொஞ்சமாக இந்த பருப்பில் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு அதோட தண்ணியை வந்து தனியாக நான் வடித்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு மத்தி எடுத்து இந்த பருப்பை நல்லா மசிச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா மசிச்சு எடுத்து வச்சாச்சு அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி சாம்பார் வைக்கிற பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் சாம்பாருக்கு வந்து மேக்ஸிமம் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ண பாருங்கள் அது வந்து ஹெல்த்துக்கும் நல்லது அது இல்லாமல் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா பருப்புலையே ஏற்கனவே ஒரு தக்காளி நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் அதனால் இதில் ஒரு தக்காளி மட்டுமே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க இப்போ லைட்டாக இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி விடுங்க பார்த்தீங்கன்னா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து வந்து நம்ம அவரக்காய் ஆட் பண்ணிக்கலாம் அவரக்காய் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன் அவரக்காவை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அடுத்து சாம்பார் தூள் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாகவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது இந்த டைமில் நம்ம புளிக்கரைசல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் புளிக்கரைசல் வந்து உங்களோட புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்கிறோம் பருப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பருப்பை ஆட் பண்ணி ஒரு கொதி வந்தாலே போதுங்க இப்போ ஒரு கொதி வந்துருச்சு இப்போ வந்து நான் தாளிச்சுக்கிறேன் தாளிக்க என்னென்ன யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் கடுகு கறிவேப்பிலை ரெண்டு வரமிளகா இது எல்லாமே போட்டு தாளித்து இந்த சாம்பாரில் கொட்டியிருக்கேன் லாஸ்ட்டாக கொத்தமல்லித்தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு சுவையான அவரைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க